தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் இன்று உறையூர் என்னும் சொல்லை நாம் காண்போம். சோழ பேரரசர்களின் தலைநகரமாக விளங்கியது உறையூர். ஊர் எனப்படுவது உறையூர் என்று போற்றப்பட்டது என்றால் பல ஆயிரம் ஆண்டு காலமாக மக்கள் அந்த ஊரில் வாழ முடியவில்லை என்று குடியேறி போனவர்கள் யாரும் இல்லை. எனவே பழங்குடி கெழிய புதுவரு சிறப்பின் பெருமை உடைய ஊர் அது உறையூர். அந்த உறையூரிலே உறை என்ற சொல் எப்படி வந்தது? ஊர் என்ற சொல் நமக்கு விளங்குகிறது. உறை என்பது ஊரின் பெயரா? உரு உறை என்றாலே தங்குதல் என்று பொருள். இது குமரிக்கண்டத்து சொல், மிக பழமையான தமிழ்ச்சொல். அதாவது மக்கள் வேட்டையாடும் காலத்தில் இருந்தபோதே தங்குவதற்கு இடமில்லை என்றால் மலைகளிலே உள்ள குகைகளில் போய் தங்கிக் கொள்வார்கள். அந்த குகை வாயிலிலே நெருப்பு மூட்டி வைத்திருப்பார்கள் விலங்குகள் உள்ளே வருவாமல் இருப்பதற்கு. அங்கு தங்குகிறம் என்ற இடம் பொருளிலே குகையையே அவர்கள் உறை என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். அந்த உறை என்பது தங்குமிடத்தை குறித்த ஒரு வீட்டை குறித்த சொல்லாயிற்று. ஆனால் உறை என்பது தமிழ்நாட்டிலோ தென்னகத்திலோ வீடு என்ற பொருளில் எங்குமே இல்லை. இருளர்கள் தான் மிக பழங்குடிகள். அந்த இருளர்கள் கூட தம்முடைய வீட்டை கூரை என்கிறார்கள். அது இந்தியா முழுவதும் இருளர்களும் தமிழர்களும் பரவிய போது சிற்றூரை கூட அவர்கள் கூரை, தான் வாழ்கின்ற குடிலை கூட கூரை என்றார்கள். இந்த குடில், குட்டி, குட்டில, குட்டீர என்ற சொற்கள் எல்லாம் ரிக்வேதத்திலும் ஏறி இருக்கிறது. ஆனால் இந்த இருளர்களின் பயன்படுத்திய சொல்லாகிய கூரை என்பது வடநாட்டு மொழிகளிலெல்லாம் போய் மாறி அது கர் என்று மாறிவிட்டது. வடந்திய மொழிகளிலே கர் என்பது வீட்டை குறிக்கும், ஊரையும் குறிக்கும். சத்தீஸ்கர், சண்டிகர் என்னிடத்திலே கர் என்பது வீட்டை குறிப்பது, ஊரை குறிப்பதை நாம் பார்க்கிறோம். அது கூரை என்ற பழைய தமிழ் சொல்லின் திருவு என்பதை பலர் இன்னும் விளங்கிக் கொள்ளவே இல்லை. இந்த உறை என்ற சொல் வீட்டை குறிக்குமானால் அந்த வீட்டில் தலைவியாகிய மனைவியும் குறிக்க வேண்டும் அல்லவா? தமிழில் குறிக்கவில்லை. ஆனால் வடநாட்டில் இந்த சொல் பரவிய போது வடக்கே சிந்துவெளி காலத்திலே இப்போ மனை என்பது வீட்டையும் குறிக்கிறது, மனைவியையும் குறிக்கிறது. இல் என்பது வீட்டையும் குறிக்கிறது, மனைவியையும் குறிக்கிறது. தெலுங்கிலே இல்லாள் என்கிறார்கள். அந்த கணவனை போய் இல்லான் என்று சொல்வதில்லை. இந்த இல்லான் என்ற சொல்லை போலவே மனைவியை குறிப்பது போல இந்த உறை என்ற சொல்லும் மனைவியையும் வீட்டையும் குறித்தது, மனைவியையும் குறித்தது. இங்கே தமிழில் இல்லை, தமிழ் மக்கள் வாழ்ந்த வட இந்தியாவிலே குறித்திருக்கிறது. பிராகுமி மொழி என்றொன்று பாகிஸ்தானில் பேசப்படுகிறது. அந்த மொழியிலே உரா என்பது வீட்டை குறிக்கிறது. சந்தால் மொழியிலே உரா என்பது வீட்டை குறிக்கிறது. அதே சந்தால் மொழியில் உரா என்பது மனைவியையும் குறிக்கிறது. இதைவிட பெருஞ்சிறப்பு என்னவென்றால் போர்ச்சுகல் நாட்டுக்கும் ஸ்பெயின் நாட்டுக்கும் இடையிலே பாஸ்க் என்ற மக்கள் மொழி பேசுபவர்கள் இருக்கிறார்கள். அந்த பாஸ்க் மொழி திராவிட மொழி என்று உலக அறிஞர்கள் ஒப்புக்கொண்டார்கள். இங்கிருந்து ஐரோப்பாவிலே போர்ச்சுகலுக்கும் ஸ்பெயினுக்கும் நடுவில் ஒரு ஊரில் மக்கள் பல்லாயிரம் பேர் வாழ்கிறார்கள். அவர்கள் இதிலே உரா என்பது மனைவியையே குறிக்கிற சொல்லாக இருக்கிறது. உரை என்பது வீட்டை குறித்தது, மனைவியை குறித்தது. தமிழில் அது வழக்கிழந்தது. ஆனால் தமிழர்கள் குடியேறிய இடங்களிலே அந்த சொல் குடியேறிவிட்டது. எந்த பொருளிலே? வீடு என்ற பொருளும் மனைவி என்ற பொருளும் குடியேறி இருப்பதனாலே தமிழின் தொன்மையை உலகிற்கு உணர்த்துகின்ற சொற்களிலே இந்த உரை என்பது ஒன்று.